காங்கிரஸில் பெயரளவிலேயே திருமதி சோனியா காந்தி தலைவராக இருப்பதாகவும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் திரு ராகுல் காந்தி அல்லது அவரது உதவியாளர்கள் எடுப்பதாகவும் திரு குலாம் நபி ஆசாத் குற்றம் சாட்டியுள்ளார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகியுள்ள திரு குலாம் நபி ஆசாத் திரு ராகுல் காந்தியை கடுமையாக விமர்சித்துள்ளார் திரு ராகுல் காந்தியின் குழந்தைத்தனமான நடவடிக்கைகளாலேயே இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தோல்வியடைந்ததாக கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சியில் இருந்த கலந்த ஆலோசனை முறையை திரு ராகுல் காந்தி முற்றிலும் ஒழித்து விட்டதாகவும் ரிமோட் கண்ட்ரோல் முறையை கொண்டு வந்து விட்டதாகவும் புகார் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியில் திருமதி சோனியா காந்தி பெயரளவில் மட்டுமே தலைவராக இருப்பதாகவும் முக்கிய முடிவுகளை திரு காந்தியே எடுப்பதாகவும் கூறியுள்ளார் இதிலும் மிக மோசமானது என்னவென்றால் திரு ராகுல் காந்தியின் உதவியாளர்கள் கட்சியின் முக்கிய முடிவுகளை எடுப்பதுதான் என்று திரு குலாம் நபி ஆசாத் மிக கடுமையாக சாடினார்